பல சமயங்களில் சின்னதாக இருக்கிற விஷயங்கள் தான் நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களை கொடுக்கும். அப்படி சின்னதாக இருக்கிற தவளைக்குள்ள ஏகப்பட்ட ஆச்சரியங்கள் புதஞ்சிருக்கு. அப்படி தம்மா துண்டு இருந்து நம்மளை மிரள வைக்கிற அளவுக்கு அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் புதைச்சி வச்சிருக்கக்கூடிய தவளையை பற்றி இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம். வாங்க. மிஸ்டர் தவளை, மழைக்காலத்தில் இவரோட சவுண்டை தாங்கவே முடியாது. அதுவும் நைட் டைமில் இவரோட சவுண்டை கெட்டேன்னு வச்சுக்கோங்க, டெரராக இருக்கும். அதுலேயும் மழைக்காலத்தில் வீட்டுக்குள்ளே இவர் வந்துட்டாருனா இவரை பிடிச்சி வெளியில் துரத்தி விடுறதுங்கிறது முடியவே முடியாத விஷயமா இருக்கும். எவ்வளோ பிடிக்க ட்ரை பண்ணாலும் முடியவே முடியாது. கடைசியில் நம்ம மேலேயே பாஞ்சு நமக்கே ஜருக்கு கொடுப்பாரு. இப்படி ஜம்ப் பண்ணி நமக்கு ஜருக்கு கொடுத்தாலும் விடாமல் அவரை பிடிச்சி அவரோட காலில் கைத்தை கட்டி எப்படிலாம் டார்ச்சர் பண்ணியிருக்கோம் சின்ன வயசில். அது மட்டுமா, ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிற சமயத்தில் ஹார்ட் லங்ஸ்லாம் எப்படி வேலை செய்யும்னு நமக்கு சொல்லி கொடுத்து நம்மளை அற டாக்டர் ஆக்கின குருநாதராஜ் அவர். ஆனால் இதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்தா அவ்வளோ குடுறமா இருக்கு. எவ்வளோ வேலை பார்த்துருக்கோம் சை. தைரியமாக சொல்லி மனிதன் தானா. ஆனால் இப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நம்ம பார்த்த அளவுக்கு இப்போ அதிகமான அளவுக்கு நம்ம தவளைகளை பார்க்க முடியாது. நகரமயமாதல் அதிகமாயிட்டிருக்கு அப்படிங்கிறது இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. இப்படி தொடர்ச்சியாக நகரமயமாதல் நடக்கிறதுனால பல தவளை இனங்கள் ஒட்டு மொத்தமாகவே அழிஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, நிறைய தவளை இனங்கள் அழிஞ்சு போச்சுன்னா அப்போ எவ்வளோ தவளை இனங்கள் தான் இருக்குதுன்னு கேட்குறீங்களா? உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 7000 அதிகமான தவளை இனங்களை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க, இன்னும் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு புது தவளை இனங்கிறது உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. இந்தியாவில் கூட 2016 மறுபடியும் ஒரு தவளை இனத்தை கண்டுபிடிச்சாங்க. அது என்ன மறுபடி அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட அந்த தவளை இனங்கிறது 140 முன்னாடி ஒட்டு மொத்தமாக அழிஞ்சு போயிருச்சு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அந்த தவளை மறுபடியும் அப்பதான் கண்டுபிடிச்சாங்க. எப்படி போனாரோ கபாலி அப்படியே திரும்பி வந்துட்டான் சொல்லு. இந்த தவளை இனம் மரப்பொந்துகளில் வாழக்கூடிய ஒரு தவளை இனம். அதுலேயும் வேரிலிருந்து 6 உயரத்தில் இருக்கக்கூடிய பொந்துகளில் தான் இது அதிகமாக வாழுமா. இப்படி கண்டுபிடிக்கப்பட்ட அந்த தவளை இனத்தில் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. வழக்கமாக தவளை இனங்கள் அதிகமான அளவுக்கு கார்னிவரஸ், அதாவது வேட்டையாடி சாப்பிடக்கூடிய ஒரு விலங்கு. ஆனால் இந்த தவளை இனம் அதிகமாக இலைதலைகளை தான் சாப்பிடுமா. இந்த தவளை இனத்தை மறுபடியும் கண்டுபிடிச்சது யாருன்னா பேராசிரியர் பிஜுவுடைய குழு. இந்த பேராசிரியர் பிஜியார்னா இந்தியாவில் அடையாளப்படுத்தப்பட்ட 350 தவளை இனங்களில் 89 தவளை இனங்களை இவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால் இவரை இந்தியாவின் தவளை மனிதன் அப்படின்னு கொண்டாடுறாங்க. உலகம் முழுக்க அண்டார்டிகாவை தவிர மற்ற எல்லா பகுதிகளிலையுமே தவளைகள் இருக்குது. ஒவ்வொரு சூழலுக்கு ஏற்ப ஒவ்வொரு வகையில் வெவ்வேறு நிறங்களில் இப்படி 7000 அதிகமான வகையில் இருக்கக்கூடிய இந்த தவளைகளை அனுரா அப்படிங்கிற ஆர்டருக்கு கீழே 55 குடும்பங்களாக பிரித்து வகைப்படுத்தப்பட்டிருக்கு. இப்படி வகைப்படுத்தப்பட்ட இந்த தவளைகளில் 88% அப்படிங்கிறது ஆம்பிபியன் ஃப்ராக்ஸ், அதாவது நிலத்திலும் நீரிலும் வாழக்கூடிய தன்மை கொண்ட தவளைகள். மீதி இருக்கக்கூடிய தவளைகள்லாம் மரத்தில் வாழக்கூடிய தவளைகளாக இருக்கும், இல்லை நிலத்துக்கு அடியில் வாழக்கூடிய தவளைகளாக இருக்கும். அதே மாதிரி பார்க்கறதுக்கு தவளை மாதிரியே இருக்கு, ஆனால் அது தவளை இல்லைப்பா, தேரை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தேரையும் ஒரு வகையில் தவளை தான். தவளைக்கு கொஞ்சம் நெருங்கிய சொந்தக்காரர் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த தேரைக்கும் தவளைக்கு இருக்கக்கூடிய வித்தியாசங்களில் நாம் உடனே பார்த்த உடனே கவனிக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் என்னென்னா, தவளைக்கு அதோடைய கால்கள் வந்து அதோடைய உடலை விட கொஞ்சம் நீளமாக இருக்கும், ஆனால் தேரைக்கு அந்த நீளம்ங்கிறது கம்மியாக இருக்கும். தவளை இப்படி தாவி தாவி போகிறத அதிகமாக எதுக்கு ஓமையாக பயன்படுத்துவாங்கன்னா அரசியலில் பயன்படுத்துவாங்க. இந்த கட்சியிலேருந்து தாவி அந்த கட்சிக்கு போயிட்டார், அந்த கட்சியிலேருந்து தாவி இந்த கட்சிக்கு வந்துட்டார், அவர் ஒரு தவளைப்பா அப்படின்னு பட்டப்பேர் வச்சு கூப்பிடுற பழக்கம்ங்கிறது தவளையை அடிப்படையாக வச்சு தான் வந்துச்சு. அரசியல்னு சொன்ன உடனே ஒரு புத்தகத்தை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். தமிழக அரசியலுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தோன்னா அதில் பல சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்திருக்கு. அவ்வளவு வரலாற்று நிகழ்வுகள் நடந்த அதோடைய தொடர் பயணத்தை ஒரு பருந்து பார்வையிலேருந்து பார்த்து புரிஞ்சுக்கணும்னா இந்த புத்தகத்தை கண்டிப்பாக வாசிக்கலாம். இந்த புத்தகத்துடைய பெயர் தமிழக அரசியல். நீதி கட்சியுடைய வரலாற்றிலிருந்து காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய வரலாற்றிலிருந்து ஒவ்வொரு வரலாற்று நிகழ்வுகளையும் தமிழகம் எந்த அளவுக்கான மாற்றங்களை கண்டுச்சு அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு புத்தகம். தமிழக அரசியலை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்காக கண்டிப்பாக இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கலாம். இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கணும் கூட அவசியம் இல்லை, ஆடியோ ஃபார்மில் கேட்க முடியும் குக்கு எஃப்எம்ல. குக்கு எஃப்எம் இந்த புத்தகம் தமிழில் ஆடியோ ஃபார்மில் இருக்குது. குக்கு எஃப்எம்ல இந்த புத்தகம் மட்டும் இல்லாமல் இதே மாதிரி பல புத்தகங்கள் பல ஜானர்கள் கீழே எக்கச்சக்கமாக குவிஞ்சிருக்கு. அந்த புத்தகங்களையெல்லாம் கேட்குறதுக்கு ஆண்டுக்கு சந்தா பார்த்திங்கன்னா 399
அதுவே நம்ம பிக்யூபர்ஸ் கூட யூஸ் பண்ணிங்கன்னா 50% ஆஃபரில் 199 ரூபாய்க்கு நீங்கள் அந்த அத்தனை புத்தகங்களையும் வருடம் முழுக்க கேட்க முடியும். அந்த எல்லா புத்தகங்களையும் கண்டிப்பாக கேளுங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தையும் கண்டிப்பாக கேட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி உலகம் முழுக்க இவ்வளோ வகையில் இருக்கக்கூடிய இந்த தவளைகள் உலகத்தில் முதல் முதல்ல எப்போ உருவாயிருக்கும் அப்படிங்கிற ஆராய்ச்சிக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய பதில் என்னன்னா, கிட்டத்தட்ட 200 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தவளைகள் இந்த பூமி பந்தில் உருவாயிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். 200 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தவளை இனங்கள் தோன்றியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அதில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு காமன் ஆன்செஸ்டர் கிட்ட இருந்து தான் தவளை இனங்களும் அதே மாதிரி சாலமண்டர் மாதிரியான இனங்களும் தனியாக பிரிஞ்சுதா, இல்லை தனித்தனி இனங்களாகவே தோன்றுச்சா அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஹாட்டான டிபேட்டபிள் ஆராய்ச்சியாக தான் போய்கிட்டு இருக்கு. இவ்வளோ வகையில் இருக்கக்கூடிய இந்த தவளை இனங்களில் எது ரொம்ப பெரிய தவளை அப்படின்னு பார்த்தோம்னா அதை கோலியா தவளை அப்படின்னு கூப்பிட்றாங்க. அந்த கோலியா தவளை கிட்டத்தட்ட 15 இன்ச் நீளத்துக்கு வளரக்கூடியது. அதே மாதிரி கிட்டத்தட்ட 3 கிலோ எடையில் அது இருக்குமா, சரியாக சொல்லணும்னா ஒரு பிறந்த குழந்தையுடைய அளவுக்கும் எடைக்கும் அந்த தவளை இருக்குன்னா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இருக்கிறதுலே ரொம்ப சின்ன சைஸில் இருக்கக்கூடிய தவளை இனங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா அதில் ஏகப்பட்டது இருக்குது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா கியூபன் ட்ரீ ஃப்ராக் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, அதோட சைஸ் வந்து 1.5 இன்ச் தான் இருக்கும். அதே சமயம் இப்படி அதிகமான வகையில் இருக்கக்கூடிய அந்த தவளை இனங்கள் ஒரே நிறத்தில் இருக்கிறது இல்லை, ஏகப்பட்ட நிறத்தில் இருக்குது. அதுலேயும் ரொம்ப வைப்ரண்ட் கலர்ஸ், அதாவது பார்த்தாலே பச்சைக்குன்னு இருக்கக்கூடிய கலர் இதெல்லாம் அதிகமாக விஷத்தன்மை உள்ள தவளைகளுக்கு தான் இருக்குது. அதாவது தன்னை வேட்டையாடணும்னு வரக்கூடிய விலங்குகளுக்கு நான் விஷத்தன்மை உள்ளவன் அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்குற விதமாக தான் இயற்கையாகவே அதுக்கு அந்த நிறங்கள் அப்படிங்கிறது படைக்கப்பட்டிருக்கு. இது இல்லாமல் பார்க்க ஒரு சில தவளை இனங்கள் இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்குது. எப்படின்னா அதுக்கும் இந்த மாதிரி வைப்ரன்ட் கலர்ஸ் இருந்ததுன்னா அதையும் விஷத்தன்மை உள்ள தவளைகள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மற்ற விலங்குகள் வேட்டையாடாமல் விட்டுறோம் அப்படின்னு நினச்சி அந்த நிறங்களில் அது எவல்யூஷன் ஆயிருக்கு. உதாரணத்துக்கு பச்சைத்தவளை இப்படி ஒரே நிறங்களாக மட்டும் இல்லாமல் ஒரு சில தவளை இனங்கள் பச்சோந்தி மாதிரி சூழலுக்கு ஏற்ற மாதிரி நிறங்கள் மாறக்கூடிய தன்மையுடையதாகவும் இருக்கும். சரி, இந்த விஷத்தன்மை உள்ள தவளைகள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல, அப்படி இருக்கக்கூடிய அந்த தவளைகளுடைய விஷங்கிறது எவ்வளோ வீரியமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா மிரண்டு போயிடுவீங்க. ஏன்னா உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், கோல்டன் டாட் ஃப்ராக் அப்படின்னு ஒரு ஃப்ராக் இனம் இருக்குது, அந்த தவளையுடைய 1 கிராம் விஷங்கிறது 100,000 பேரை கொண்டுடுமா. எவ்வளவு சைலண்டாக குடியிருக்கானுங்க யாருன்னே சொல்லாம. தவளை அப்படின்னாலே ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி தான் போகுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் எவ்வளவு தூரத்துக்கு ஒரே ஜம்பில் அதால் தாண்ட முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா தன்னுடைய உடல் நீளத்தை விட 20 மடங்கு தூரத்துக்கு அதால் ஜம்ப் பண்ணி போக முடியுமா. அதுலேயும் ஒரு சில வகையான தவளை இனங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கோஸ்டாரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு வகையான தவளை இனங்கிறது மரத்துக்கு மரம் தாவுமா, கிட்டத்தட்ட நம்ம பறக்கிற அணில் மாதிரி. கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை, நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையாக போச்சுடா. ஆனால் இப்படி எல்லா தவளை இனங்களாலையும் இப்படி ஜம்ப் பண்ண முடியாதுங்க. ஊர்ந்து போகக்கூடிய தவளை இனங்கள், நடந்து போகக்கூடிய தவளை இனங்கள்லாம் கூட இருக்குது. தவளையில் ஆண் பெண் பாலின வேறுபாடை பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு சில மெத்தட்ஸ் இருக்கான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா தவளையோட காதை கவனித்தாலே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. தவளைக்கு எதிராக காது அப்படின்னு யோசிக்காதீங்க. காதுன்னா நம்மளை மாதிரி இருக்கிற காது இல்லை, கண்ணுக்கு பின்னாடி ஒரு ஓட்டை இருக்கும் அவ்வளோதான். அந்த ஓட்டை பெருசாக இருந்ததுன்னா அது ஆண், சின்னதாக இருந்ததுன்னா அது பெண். அதே மாதிரி தவளையில் ஆண் பெண்ணை பிரித்து காட்டக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் எதுனா அது வோக்கல் கார்ட். உலகத்திலேயே நிலத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள்லேயே முதல் முதல்ல வோக்கல் கார்ட் எந்த உயிரினத்துக்கு உருவாச்சுன்னா அது தவக்கலைக்கு தான். இந்த வோக்கல் கார்ட்னா என்ன, சங்கு. இந்த வோக்கல் கார்டை வச்சுக்கிட்டு தான் மழைக்காலங்களில் பயங்கரமாக சவுண்டு கொடுப்பாரு ஆண் தவளையார். அது நமக்கு தர்ற சவுண்ட் இல்லைங்க, பெண் தவளையாருக்கு கொடுக்கக்கூடிய சிக்னல். அதாவது அவருடைய பாஷையில் கபி கபி பாட்டு போடுறாரு. கபி கபி மரதிலுமே என்ன தாடி, என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு சந்தோஷத்தில் பொங்கி வழிகிறான். இவர் கத்துற கத்துக்கு பெண் தவளையார் மட்டும் இல்லைங்க, இவரை வேட்டையாடி சாப்பிட்ற விலங்குகளும் ஆஹா டின்னர் நம்மளை அழைக்குது அப்படின்னு நேராக வந்து லவக்குன்னு இவரை சாப்பிட்ருவாங்க. யாரு கத்துனது? நான் தான் கத்துனேன். அப்ப நீ தான் நரி. அதனால தான் நுணலும் தன் வாயால் கெடும் அப்படிங்கிற பழமொழியே இவருக்கு வந்துச்சு. இதில் இந்த நுணல் அப்படிங்கிறது இவரை தான் குறிக்கும், தவளையை குறிக்கும். ஏன் அவருக்கு நுணல் அப்படிங்கிற பேர் வந்துச்சுன்னா மண்ணுக்குள்ளே இல்லை கல்லுக்குள்ளே நல்லா நுழைஞ்சு தன்னை புதைச்சி கொள்ளக்கூடிய தன்மை கொண்ட விலங்கு அப்படிங்கிறத குறிக்கிற விதமாக தான் அதுக்கு நுணல் அப்படிங்கிற பேர் வந்திருக்கு.
அதே மாதிரி தவளை அப்படிங்கிற பேர் ஏன் அதுக்கு வந்தது அப்படின்னா, அது தத்தி தத்தி போகக்கூடிய தன்மை கொண்டது அப்படிங்கிறத குறிக்கிறதமாக தான் அதுக்கு தவளை அப்படிங்கிற பேர் வந்திருக்கு. அதை நம்ம காலப்போக்கில் தவக்கலை அப்படின்னு மாற்றிட்டோம். தவளைகளுடைய ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமானது, அதனால அதை சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, பெண் தவளைகளுடைய உடலுக்கு மேலே ஆண் தவளைகள் மேலே ஏறி அமர்ந்து அதை இறுக்கமாக பிடிச்சிக்கும். இதை ஆம்ப்ளஸ் எக்ஸ் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆம்ப்ளஸ் எக்ஸ் பொசிஷனில் மீட்டிங்கில் இருக்கும்போது அது பல நேரங்களுக்கு நீடிக்கும். சமயத்தில் பல நாட்களுக்கு கூட இதே பொசிஷனில் தவளைகள் இருக்கும். சொல்லப்போனால் ஒரு ஆராய்ச்சி செய்யும்போது இந்த ஆம்ப்ளஸ் எக்ஸ் பொசிஷனில் ஒரு ஜோடி தவளை கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கு இருந்துச்சான். அதே மாதிரி பொதுவாக தவளைகள் நீருக்குள்ளே தான் முட்டையிடும். அப்படி நீருக்குள்ளே முட்டையிடுறதுலையுமே ஒவ்வொரு வகையில் அது தன்னுடைய முட்டைகளை இடும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பாறைகளுக்கு இடையில் கிடைக்கக்கூடிய கேப்பில் முட்டையிடும். நீரில் மிதக்கக்கூடிய இலைகளுக்கு கீழே அடிப்பாகத்தில் தன்னுடைய முட்டைகளை அது ஒட்ட வைக்கும். இல்லைன்னா மரத்தில் வாழக்கூடிய தவளைகளாக இருந்துச்சுன்னா மரப்பொந்தில் சேரக்கூடிய நீரில் அது தன்னுடைய முட்டைகளை இடும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில வகையான தவளைகள் இப்படி நீருக்குள்ளே முட்டையிடாமல் அந்த முட்டைகளை பாதுகாத்து தன்னுடைய குஞ்சுகளை வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே வித்தியாசமான முறைகளை கையாளுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சூரியனம்ங்கிற தேரை இனம் ஒரே சமயத்தில் கிட்டத்தட்ட 100 முட்டைகள் வரைக்கும் இடும். இந்த முட்டைகள் எல்லாத்தையுமே தன்னுடைய முதுகில் மூட்டை மாதிரி கட்டி வச்சிடும். இந்த முட்டைகள் எல்லாம் அதுக்கப்புறமா குஞ்சுகளாக பொறிஞ்சு வெளியில் வர்ற வரைக்குமே தன்னுடைய முதுகளை சுமந்துக்கிட்டு தான் அது பாதுகாக்கும். இப்படி இந்த முட்டைகள்லேருந்து குஞ்சுகள் வெளியில் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 20 வாரம் வரைக்கும் கூட எடுக்கும். அந்த 20 வாரம் வரைக்குமே தன்னுடைய முதுகளை தான் அந்த முட்டைகளை அது சுமந்து பாதுகாக்குது. அதே மாதிரி டார்வின்ஸ் ஃப்ராக் அப்படிங்கிற தவளை இனத்தில் பெண் தவளைகள் முட்டையிட்டதுக்கப்புறமா ஆண் தவளைகள் அந்த முட்டை எல்லாத்தையுமே தன்னுடைய ஓக்கல் சாக்கில் அடைச்சி பதுக்கி வச்சுக்குமா. எப்போ அந்த முட்டைகள்லேருந்து குஞ்சு பொறிஞ்சு வரக்கூடிய சமயம் வருதோ அப்போ நீருக்கடியில் போய் அந்த குஞ்சுகள் எல்லாத்தையுமே தன்னுடைய வாய் வழியாக அது வெளியில் விட்டுருமா. இந்த முட்டைகளிலிருந்து பொறிஞ்சு வரக்கூடிய இந்த குஞ்சுகள் பார்க்கறதுக்கு குட்டி மீன்கள் மாதிரியே இருக்கும். இதை இங்கிலீஷில் டேட் போல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் தலைப்பிரட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தலைப்பிரட்டையை மீன் குஞ்சு அப்படின்னு நம்பி அதை வளர்க்குறேன்னு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் தலையிலே அடி வாங்கின சம்பவங்கள் ஏகப்பட்ட பேருக்கு நடந்திருக்கு. இவன் தான் எங்கேயோ செமத்தியாக வாங்கியிருக்கான். இந்த தலைப்பிரட்டைகள் பொதுவாக ஹெர்பிவோர்ஸாக தான் இருக்கும். நீருக்கு அடியில் இருக்கக்கூடிய பாசி அப்புறம் இலைத்தலை இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் அது சாப்பிட்டுட்ருக்கும். அது பெருசாக வளர்ந்து ஃப்ராகாக மாறினதுக்கப்புறம், அதாவது தவளையாக மாறினதுக்கப்புறம் தான் அது கார்னிவோர்ஸாக மாறுது, வேட்டையாடி சாப்பிடக்கூடிய ஒரு விலங்காக மாறுது. இந்த தலைப்பிரட்டையிலிருந்து தவளையாக மாறக்கூடிய காலகட்டங்கிறது கிட்டத்தட்ட 14 வாரங்கள் இருக்கும். இந்த 14 வாரங்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மீன் மாதிரி இருக்கக்கூடிய இந்த தலைப்பிரட்டையில் கொஞ்சம் கொஞ்சமாக கால்கள் உருவாகும். அதுக்கப்புறமா அதனுடைய உடலமைப்பே மாறும். அதுக்கப்புறமா வாளுள்ள தவளையாக அது நீர்லேருந்து நிலத்துக்கு வரும். கொஞ்ச காலத்தில் அந்த வாளுங்கிறது மறைஞ்சிடும். இப்படி கோப்ரா விக்ரம் மாதிரி ஏகப்பட்ட கெட்டப்புக்கு மாதிரி உருவாகக்கூடிய ஒரு தவளைங்கிறது எவ்வளவு நாளைக்கு உயிர் வாழும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, காட்டில் இருக்கக்கூடிய தவளைகள் அப்படிங்கிறது பொதுவாக எவ்வளோ காலகட்டத்துக்கு உயிர் வாழும் அப்படிங்கிறத நம்மளால் சரியாக சொல்ல முடியாது. ஆனால் ஒரு கேப்டிவிட்டிக்குள்ளே வளர்க்கப்படக்கூடிய தவளைகள் அப்படிங்கிறது சுமாராக 20 ஆண்டுகள் வரைக்கும் உயிர் வாழுது. அதிகமான அளவுக்கு தவளைகள் கோல்டு பிளட்டட் அனிமலாக இருக்கிறதுனால தனக்கு தேவையான உடல் வெப்பத்துக்காக வெயிலில் போய் அப்பப்போ சன்பாத் எடுத்துக்குமா. இப்படி சன்பாத்தில் வெயில் அதிகமாகக்கூடிய சமயத்தில் நிழலுக்கு மறுபடியும் வந்தோ இல்லை நீருக்கு அடியில் போயோ தன்னுடைய உடல் வெப்பத்தை அது தணிச்சுக்குமா. அதே சமயம் ஒரு சில வகையான தவளை இனங்கள் குளிர்காலத்தில் ஒட்டு மொத்தமாக ஹைபர்னேஷன் மோடுக்கு போயிடுமா, அதாவது கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் ஆயிருமா. அந்த சமயத்தில் அந்த தவளைகளுடைய உடலில் இருக்கக்கூடிய செல்களில் குளுக்கோஸும் யூரியாவும் அதிகமான அளவுக்கு சேர்ந்துருமா. அதை பயன்படுத்தி தான் செல்கள் உடையாமல் அந்த தவளைங்கிறது உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்குமா. அதுக்கப்புறம் இந்த குளிர்காலம் முடிஞ்சு வெயில் காலம் வரக்கூடிய சமயத்தில் இந்த ஹைபர்னேஷன் மோட்லேருந்து வெளியில் வந்து மறுபடியும் பழைய மாதிரியே செயல்பட ஆரம்பிச்சிருமா அந்த தவளை இனங்கள். நீ தூங்கிக்கிட்டு இருந்த கேப்டன் கிட்டத்தட்ட 70 வருஷமா. பொதுவாக தவளைகள் தன்னுடைய தோலை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்குமா, அதாவது பாம்பு தன்னுடைய தோலை உரிக்கிற மாதிரி தவளைகளும் தன்னுடைய தோள்களை உரிச்சிக்கிட்டே இருக்குமா. அப்படி உரித்த அந்த தோள்களை அதுவே சாப்பிட்ருமா. பொதுவாக பறவைகள் கூட்டமாக இருந்ததுன்னா அதை இங்கிலீஷில் ஃப்ளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே காக்காக்கள் கூட்டமாக இருந்துச்சுன்னா அதை மர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஏற்கனவே நம்ம காக்காக்கள் பற்றி பார்த்த வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போது தவளைகள் கூட்டமாக இருந்துச்சுன்னா அதை என்னன்னு தெரியுமா சொல்லுவாங்க, ஆர்மின்னு சொல்லுவாங்க. ஓவிய ஆர்மி மாதிரி இவர் தவளை ஆர்மி. Spartans, what is your profession? தவளைன்னு சொன்னாலே அதுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலங்கிறது அதோடைய நாக்கு தான். அந்த நாக்கை பயன்படுத்தி தான் எவ்வளவு வேகமாக போகக்கூடிய பூச்சியையும் அது துல்லியமாக பிடிக்குது. எவ்வளவு வேகமாக ஒரு தவளை வேட்டையாடுதுன்னா நம்ம கண் சிமிட்டுறதுக்காக எடுத்துக்கிற நொடியை விட 5 மடங்கு அதிகமான வேகத்தில் தவளைகள் வேட்டையாடுது.
அதே மாதிரி ஒரு பூச்சியை கன்ஷாட் மாதிரி தன்னுடைய நாக்கை பயன்படுத்தி வேட்டையாடிட்டு திரும்ப தன்னுடைய நாக்கை உள்ளே இழுக்கும் போது கிராவிட்டியை விட 12 மடங்கு அதிகமான வேகத்தில் உள்ளே இழுக்குது தவளை. ஆனால் தவளையுடைய நாக்கு எப்படி அவ்வளவு பசத்தன்மை உள்ளதாக இருக்குது, இவ்வளவு ஸ்டிக்கியாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற ஆராய்ச்சியில் ஆராய்ச்சியாளர்கள் இறங்கினப்போ அவங்களுக்கு இன்னும் பெரிய ஆச்சரியங்கிறது காத்துட்டு இருந்துச்சு. என்னென்னா, தவளையுடைய சலைவா அப்படிங்கிறது ஒரு நான் நியூட்டோனியன் லிக்யூடாக இருக்குது. அதாவது ஒரே சமயத்தில் அதால் லிக்யூடாகவும் இருக்க முடியும், அதே மாதிரி அது சாலிடாகவும் மாறக்கூடிய தன்மை கொண்டது. ஆனால் தவளைக்கு இருக்கக்கூடிய இந்த வித்தியாசமான சலைவாக மட்டும் அதுக்கு துணை செய்யலை, அதோடைய நாக்குடைய அமைப்பும் தன்மையும் கூட அதுக்கு துணையாக இருக்குது. தவளையோட நாக்குங்கிறது ரொம்ப ரொம்ப மென்மையான தன்மை கொண்டதாக இருக்குது. அவ்வளவு மென்மையான நாக்கை ரொம்ப பெரிய வேகத்தில் தன்னுடைய வாயிலிருந்து இறையை நோக்கி அதை செலுத்தும் போது லிக்யூட் ஃபார்மில் இருக்கக்கூடிய அந்த சலைவாங்கிறது அந்த இறையை சுற்றி கவர் பண்ணிடுது. அதுக்கப்புறம் திரும்ப ரிட்ரைவ் பண்ணும்போது அந்த ஃபோர்ஸ்லேயும் அந்த ஸ்பீட்லேயும் அந்த லிக்யூட் ஃபார்மில் இருக்கக்கூடிய சலைவாங்கிறது சாலிட் ஃபார்முக்கு மாறி நாக்கோட சேர்த்து இறையையும் ஒட்டிக்கிட்டு அதோடைய வாய்க்குள்ளே போயிடுது. இந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தில் தான் வேட்டையாடுது தவளை. இவ்வளோ 1000 ஆண்டுகளாக தவளைகள் பூமியில் இருக்கிறதுனாலேயே மனிதர்களுடைய பல கலாச்சாரங்களில் தவளைகள் பல வகையான சிம்பாலிசமோடு பார்க்கப்படுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பழங்கால சீனாவில் இருந்த நம்பிக்கை என்னென்னா, இந்த உலகமே ஒரு தவக்கலை மேலே தான் இருக்குது, அந்த தவக்கலைங்கிறது மூனை சாப்பிட்றதுக்கு நிலாவை சாப்பிட்றதுக்காக முயற்சி செஞ்சிட்ருக்கு, அதனால தான் நமக்கு வந்து அமாவாசை பௌர்ணமி இதெல்லாம் வருது அப்படிங்கிற நம்பிக்கைங்கிறது இருந்துச்சு. பண்டைய எகிப்தியர்கள் தவளையை செழிப்பு அடையாளமாக பார்த்தாங்க. ஏன்னா நைல் நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது தான் அவங்களுக்கு விவசாயங்கிறது செழிப்பாச்சு. அந்த நைல் நதியில் வெள்ளம் ஏற்படக்கூடிய சமயத்தில் தான் தவளைகளும் அங்கே அதிகமாச்சு. அதனால் தவளைகளை செழிப்பு அடையாளமாக அவங்க பார்த்தாங்க. அதோட தவளையை அடிப்படையாக வச்சு கடவுளை கூட அவங்க உருவாக்கியிருக்காங்க. அதே சமயம் இதே எகிப்தியர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மோசஸ் பண்ண அதிசயங்களில் ஒன்று தவளைகளை அதிகமான அளவுக்கு எகிப்து மண்ணில் உலாவ விட்டது தான். இந்து மதத்துலேயும் தவளையை செல்வத்துடைய அடையாளமாக பார்க்கக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி தவளை சம்பந்தமான கனவுகள் வந்ததுன்னா அப்போது கண்டிப்பாக உங்களுடைய பிஸ்னஸ் பயங்கரமாக டெவலப் ஆகும், உங்கள் வீட்டில் செல்வம் பயங்கரமாக கொட்டும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இந்து மதத்தில் இருக்குது. அவ்வளவேங்க, ரெண்டு தவளை கல்யாணம் பண்ணிக்கிறனால தான் மழையே பெய்யுது அப்படிங்கிற நம்பிக்கை கூட இருக்குன்னா பாருங்க. தவளைக்கும் மலைக்கும் இருக்கக்கூடிய அந்த சம்பந்தத்தை அடிப்படையாக வச்சு தான் விவசாயிகளுடைய நண்பனாக தவளைகள் இருக்குது அப்படிங்கிற சொல் வழக்குங்கிறது வர ஆரம்பிச்சது. அதாவது மழைக்காலத்தை சரியாக கணித்து தவளைகள் சத்தங்களை எழுப்புறதுனால அதை அடிப்படையாக வச்சு விவசாயிகள் விவசாயம் செய்கிறதுக்கு தயாராவாங்க. அது மட்டும் இல்லாமல் விவசாய செடிகளை பாதிக்கக்கூடிய புழுக்களையும் பூச்சிகளையுமே தவளைகள் வேட்டையாடி சாப்பிட்டுடும் அப்படிங்கிறதுனாலையும் அதை விவசாயிகளுடைய நண்பன் சொல்லக்கூடிய பழக்கங்கிறது வந்துச்சு. விவசாயிகளுடைய நண்பனாக மட்டும் இல்லாமல் பொதுவாகவே மனிதர்களுக்கான நண்பனாக தவளைகள் இருந்திருக்கு. பொதுவாக தவளைகள் மனிதர்களை பாதிக்கக்கூடிய கொசுக்கள் மாதிரியான பூச்சிகளை அதிகமான அளவுக்கு வேட்டையாடி சாப்பிடக்கூடிய பழக்கம் உள்ளது. இப்படி அதிகமான அளவுக்கு இந்த பூச்சிகளை வேட்டையாடுறதுனால ஒரு சமன்கிறது இயற்கை சூழலில் எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி தவளைகள் குறைய ஆரம்பித்ததுனால அதிகமான அளவுக்கு கொசுக்கள் மாதிரியான மனிதர்களை பாதிக்கக்கூடிய பூச்சிகளுடைய எண்ணிக்கைங்கிறது அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நகரமயமாதல் நோக்கி அதிகமாக நகர்ந்ததால் தவளைகள் இல்லாத ஒரு சூழலை உருவாக்குனதால் நாம் இன்றைக்கி தவளைகள் இல்லாத உலகத்தை கொசுபேட்டை வச்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். பல தவளை இனங்கள் அதிகமான அளவுக்கு அழிஞ்சு போனதுக்கு முக்கியமான காரணங்கிறது காலசூழல் மட்டும் இல்லை, மனிதர்கள் அதை அதிகமாக விரும்பி சாப்பிட்டதும் ஒரு காரணம் தான். இன்றைக்கும் பிரெஞ்சு ஜெர்மன் மாதிரியான நாடுகளில் தவளை காலுக்குன்னு தனியான ஒரு மார்க்கெட்டே இருக்குது. அதை ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய பழக்கங்கிறது அங்கே இருக்கக்கூடிய பல மக்கள்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு தேவையான அந்த தவளை கால்களுக்காகவே இந்தியா சீனா மாதிரியான நாடுகளிலிருந்து பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தவளைகள் அதிகமான அளவுக்கு வேட்டையாடப்படுது வேட்டையாடப்பட்டிருக்கு. 1970s 1980s பிரெஞ்சு மக்கள் அதிகமாக விரும்பி சாப்பிட்ட அந்த தவளை கால்கள் உணவுக்காக இந்தியாவில் மட்டுமே 2 கோடிக்கும் அதிகமான தவளைகள் வேட்டையாடப்பட்டிருக்கு. தவளையை பற்றி தெரிஞ்ச விஷயங்கள்லாம் உங்களுக்கு தாறுமாறாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி புதுசாக எங்களுடைய யூடியூப் பக்கத்துக்கு வந்து பார்த்துட்ருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அந்த பெல் பட்டனையும் அமைக்கிறங்க. ஃபேஸ்புக்கில் புதுசாக வந்து பார்த்துட்ருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோ என்னென்னு கேட்குறீங்களா, தவக்களை தத்தி தத்தி போகக்கூடிய ஒரு உயிரினம், அதே மாதிரி தத்தி தத்தி நடக்கக்கூடிய ஒரு புது ஸ்டைலை உருவாக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையுமே தன்னுடைய நகைச்சுவையால் சிரிக்க வச்ச ஒரு நடிகரை பற்றி அடுத்த வீடியோவில் பார்த்துருவோம். ஓகே.